So, one of friends, in the chemistry, na pakaporo abdina, wonga 11th standard chemistry book la, volume 2 nga, chapter 9, solutions abdina chapter gana, videos pathuru. So, in the video pakudumudi, playlist la, vapor pressure or video panir bada pathri the paranga, apadamu kunda continuation puriyo, and in the topic kada patina pathing abdina, wonga book la kata pita, vapor pressure of binary solutions of liquid and liquids. So, என்னன்றத அப்படிங்கற பாப்போம் ஒரு சினரியோ கன்சிடர் பண்ணிப்போம் அதாவது ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு க்ளோஸ்டு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன் ஐடென்டிக்கலுங்க ஒரே மாதிரி வால்யூம் உள்ளது நான் ரூம் டெம்பரேச்சரோ பிரஷரோ இது மாத்தல எல்லாம் கான்ஸ்டன்ட்டா இருக்கு ஸ்டாண்டர்டா இருக்கு நான் ஒரு ஏ என்ற பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கறேன் நல்லா கவனிங்க ஏ அப்படிங்கற பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கறேன் பியூர் சால்வெண்ட்னா நான் அதல எந்த ஒருமான ஒரு சால்யூட்டும் கரக்கல பியூரா இருக்கு ஏ இந்த சேம் வே பி என்ற ஒரு இன்னொரு சால்வெண்ட் எடுத்துக்கறேன் மெஜந்தா கலர்ல இருக்கு அது வந்து பியூரா இருக்கு அதுவும் பியூர் சால்வெண்ட் அதாவது எந்த ஒரு சால்யூட்டும் கலக்கலங்க So, we know automatically vapor pressure is in the surface of the molecules, kinetic energy gain and it will be vapor. So, vapor will be accumulated in the surface of the pressure. That is vapor pressure. So, B is vapor pressure and A is vapor pressure. அப்ப என்ன பண்ண போறேன் அப்படி பாத்தீங்க அப்படினால இன்னொரு விஷயம் என்ன சொல்லிறேன் ஒரு குறிப்பிட்ட மொமெண்ட் ஆஃப் டைம்ல நான் பார்த்தேன் அப்படினா இந்த கான்சன்ட்ரேஷன் இல்லீங்களா மீன் வேப்பர் ஆகக்கூடிய கான்சன்ட்ரேஷன் சேமா இருக்கு நீங்க பாருங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த மாதிரி ரெண்டு ஐடென்டிக்கல் லிக்விட்ஸ் எடுத்துக்கேன் மீன் நல்ல ஒரு ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க மாதிரி லிக்விட்ஸ் எடுத்துக்கேன் அட் அன் டைம்ல இது எவாப்பரேட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு இல்லீங்களா அது சேமா இருக்கு ரெண்டு லிக்விட்ஸ்க்குமே இங்கே ஒரு நாலு மாலிகூல்ஸ் எவாப்பரேட் ஆகுது இங்கே ஒரு நாலு மாலிகூல்ஸ் எவாப்பரேட் ஆகி வேப்பர் ஆகுது அப்படிப்பட்ட ஒரு லிக்விட்ஸ் எடுத்துருக்கேன் நான் இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் கலக்க போகிறேங்க அதாவது இந்த ரெண்டு லிக்விட்ஸ் என்ன மாதிரி லிக்விட்ஸ்னு கேட்டிங்க அப்படின்னா மிசிபிள் லிக்விட்ஸ் அதாவது யூனிஃபார்மாக கரைஞ்சிருங்க அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று மிதக்காது நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி எடுத்துங்க தண்ணி மேலே தூக்கி எண்ணெயை போட்டின்னு வச்சுங்க எண்ணெய் தண்ணி மேலே மிதக்கும் கரக்க ஐ மீன் கரையாது அந்த மாதிரி அதை வந்து இம்மிசிபிள்னு சொல்லுவோம் நான் வந்து மிசிபிள் லிக்விட்ஸ் எடுத்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் தூக்கி போட்ட அப்புறம் நான் யூனிஃபார்மாக கரைஞ்சிரும் ஸோ இதுதாங்க அது ஏ ப்ளஸ் பி கரைச்ச பிறகு ஏன்ற சால்வெண்ட் பி என்ற சால்வெண்ட் கரைச்சி ஒரு மிக்சரை உருவாக்கிட்டேன் நான் இப்போ பாருங்கள் நல்லா இந்த என்னென்ன அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் ஆன பிறகு ஐ மீன் மிக்சரில் என்ன இப்போ கவனிக்க முடியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஒரு குறிப்பிட்ட மொமெண்ட் ஆஃப் டைமில் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் சர்ஃபேஸ் மாலிகூல்ஸ் எவாப்ரேட் ஆகக்கூடிய கான்சன்ட்ரேஷன் இங்கே பியூர் சரௌண்டாக எடுத்தோம் இல்லைங்களா அது போலவே சேமாக இருக்குது இங்கேயும் நாலு மாலிகூல்ஸ் தான் எவாப்ரேட் ஆகுது ஒரு குறிப்பிட்ட மொமெண்ட் ஆஃப் டைமில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா சார் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட் 50% லெவலில் நடக்குது ஸோ மிக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆஃப் டைமில் எனக்கு நாலு மாலிகூல்ஸ் தான் எவாப்ரேட் ஆகணும் அதில் அகெயின் 50% அது பிரிச்சுக்குது ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஏவுக்கும் உள்ள அட்ராக்ஷன் இருக்குது இல்லைங்களா மாலிகுலர் இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் அது பிரேக் ஆகிறதுக்கு தான் அது வந்து எனஃப் கைனடிக் எனர்ஜியானது மற்றவங்கள்டேருந்து கெயின் பண்ணிட்டு அது உடஞ்சி போய் தனித்தனி பிரிஞ்சிருது ஸோ இங்கே பிலையும் அதே நடக்குது ஸோ ஏவுக்கும் பி கம்பேர் பண்ணால் அட்டன டைமில் நாலு நாலு மாலிகூல்ஸ் தான் உடையுது அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அட்ராக்ஷனும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அட்ராக்ஷனும் சேமாக இருக்கணும் அதான அர்த்தம் அப்படி இருந்தால் மட்டும்தானே அட்டன டைமில் நீங்கள் சேம் மாலிகூல்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எவாப்ரேட் ஆகிறத பார்க்க முடியுது ஸோ அப்போ ஏவும் பியும் சேர்ந்தாலுமே அந்த மாலிகுலர் அட்ராக்ஷனும் ஈக்குவலாக இருக்குன்றது தாங்க அர்த்தம் ஸோ ஏவுக்கும் ஏவுக்கும் உள்ள மாலிகுலர் அட்ராக்ஷனும் பிக்கும் பிக்கும் இருக்க மாலிகுலர் அட்ராக்ஷனும் ஏவும் பியும் சேர்ந்த பிறகு மாலிகுலர் அட்ராக்ஷனும் பிரேக் பண்ணுறதுக்கு சேம் கைனெட்டிக் எனர்ஜி தான் தேவைப்படுது நார்மல் டெம்பரேச்சரை போதுன்றது தான் இந்த மிக்சர் சொல்லக்கூடிய நமக்கு ஒரு விஷயங்க இந்த மாதிரி மிக்சர்ஸ் தான் நம்ம வந்து ஐடியல் மிக்சர்ஸ்னு சொல்லுவோம் ஐடியல் மிக்சர்ஸ் ஸோ நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி என்ன அப்படின்னா இந்த டாபிக் எதை பற்றின பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிக்சரில் இப்படி சேர்ந்துச்சு இல்லைங்களா ஏவும் பியும் சேர்ந்து டோட்டலாக இந்த மிக்சர் மேலே எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றது தான் க்வெஸ்சன் இந்த மிக்சர் மேலே இந்த ரெண்டு மாலிகூல்ஸும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல் மிக்சர்னு ஒன்று இருக்காதுங்க இப்படி நான் சொன்ன ப்ராப்பர்ட்டிஸில் ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் எந்த லிக்விட்ஸுமே இல்லை எந்த சொல்யூஷன் எந்த மாலிகூல்ஸுமே காம்பவுண்ட்ஸுமே அப்படி இல்லை பட் ஒரு விஷயம் க்ளோஸாக போகுதுங்க ஐடியல் மிக்சருக்கு க்ளோஸாக ஓரளவு ஃபார் எக்ஸாம்பிள் 100% ஐடியல் மிக்சர் பிஹேவியர்ஸ் இல்லைனாலும் ஓரளவு ஒரு 90-95% க்ளோஸாக இருக்கக்கூடிய சில லிக்விட்ஸ் இருக்குதுங்க கெமிஸ்ட்ரியில் இந்த யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெப்டேன் அண்டு ஹெக்ஸேனுங்க ரெண்டு ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் இது ரெண்டும் லிக்விடாக இது ரெண்டுமே லிக்விட்ஸ் தான் லிக்விட் ஸ்டேஜில் தான் இருக்கும் இது ரெண்டு கலந்திங்கன்னா ஓரளவு அதுங்களால் இந்த மாதிரி ஐடியல் மிக்சர் பிஹேவியர்ஸ் இருக்கக்கூடிய சொல்யூஷன் மிக்சராக அது மாற முடியுங்க அடுத்து வேறு யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா பென்சீன் அண்ட் டாலுயின்
அதாவது இதை மெத்தில் பென்சின் சொல்லுவோம். அதாவது மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கும் பென்சினில் ஒரு கார்பனில். ஸோ இந்த ரெண்டு லிக்யூடுமே ஐடியல் மிக்சர் பிஹேவியரில் ஓரளவு இருக்கும். ஓரளவு நம்ம படிக்கலாம். ஐடியல் மிக்சர் பிஹேவியர் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் ஓரளவு படிக்கலாம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்லிடுறேன். 1 propanol அண்டு 2 propanolங்க, இந்த ரெண்டு குரூப், இந்த ரெண்டு லிக்யூடுமே ஓரளவு ஐடியல் மிக்சர் பிஹேவியர்ஸில் இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, இது ரெண்டுத்தையும் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிஹேவியர்ஸில் இருக்கும். பென்சினும் டாலுமினும் கலந்துட்டிங்க அப்படின்னா ஐடியல் மிக்சர் பிஹேவியர் இருக்கும். 1 propanol 2 propanol கலந்துட்டிங்க அப்படின்னா இந்த மிக்சரில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரேன். உங்கள் புக்கில் இந்த பென்சின் அண்ட் டாலுமினை பற்றி தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்தேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சருக்கு என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் வருது அப்படின்றத ஒரு கிராஃப் மூலமே பார்ப்போம் நம்ம. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கும்? என்னால் டெம்பரவரி பியூர் காம்பனண்ட்டுக்கு என்னால் வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்க முடியுங்க. பட் டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கிறது? கலந்துருக்குமான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சான ஒரு வழியே இல்லை. ஏ வந்து எவ்வளோ பார்ஷியல் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது, இந்த சேம் வே பி எவ்வளோ பார்ஷியல் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுதோ அந்த ரெண்டு பார்ஷியல் ப்ரெஷரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் டோட்டல் வேப்பர் ப்ரெஷராக மாறிடுங்க. ஸோ அதை தான் சொல்கிறது. யார் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுதான் ரோல்ஸ்லாம் சொல்லுது. ROULTS ரோல்ஸ்லா. ரோல்ஸ்லா என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தடவை படிச்சிடுறேன். பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏ காம்போனன்ட் இன் ஏ மிக்சர். பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ எடுத்துட்டிங்கன்னா ஏவை மட்டும் எடுத்துங்க. ஏ கொடுக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா இந்த மிக்சரில், அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எதுக்கு சமானமாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏ செப்பரேட்டாக இருக்கும்போது, ஐ மீன் பியூர் சால்வெண்ட்டாக இருக்கும்போது ஏ அது என்ன மாதிரி வேப்பர் ப்ரெஷரை உண்டாக்குமோ அதை எடுத்துங்க. அதை எதோட மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இது வந்து டோட்டலாக ஒரு 100% இருக்கிறத வச்சிங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதில் ஒரு 50% வந்து ஏ இருக்கிறதா வச்சிங்க, அந்த 50% டிவைடட் பை 100% போட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து மோல் ஃப்ராக்ஷன் நம்ம சொல்லுவோங்க. ஸோ அந்த மோல் ஃப்ராக்ஷன் ஏ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏவை பற்றி பேசுகிறோன்னா ஏ எந்த அளவுக்கு மோல் ஃப்ராக்ஷன் இருக்கோ அதோடு நீங்கள் வேப்பர் ப்ரெஷர் பியூர் காம்பனண்ட்டாக ஏ இருக்கும்போது என்ன வேப்பர் ப்ரெஷர் கொடுக்குமோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த தட் காம்போனண்ட் இன் தட் மிக்சருங்க. ஸோ இது ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, வேறு கலர் க்ரீன்னு பிஏ, அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ஏ காம்போனண்ட்டுங்க இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் தான் வந்து மோல் ஃப்ராக்ஷன் டைம்ஸ் பியூர் காம்பவுண்டாக இருந்து பாருங்கள். ஏ வந்து பியூராக இருக்கும், ஐ மீன் ஃபஸ்ட்டு இங்கே சொன்ன பார்த்தீங்களா இதில் எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் இருக்குமோ அதை எழுதுங்க. அதை பி ஓன், ஐ மீன் பி டு த பவர் ஓன்னு சொல்லுவோம், அதாவது பி நாட்னு சொல்லுவோம். டைம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பியூர் காம்பவுண்டாக இருக்கும்போது எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் இருந்ததோ அதை கொண்டாந்து மோல் ஃப்ராக்ஷனோட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்சர் மேலே ஏ கொடுக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷரை கண்டுபிடிச்சிட முடியும். இந்த சேம் வே உங்களால் பியும் எழுத முடியும். எக்ஸ் டைம்ஸ் ஏ ப்ளஸ் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் காம்பவுண்ட் ஆஃப் த பி சால்வெண்ட்டுங்க. ஸோ இப்போ நீங்கள் பிஏ ப்ளஸ் பிபி ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டால்டன்ஸ் லா ஆஃப் ப்ரெஷர் நமக்கு தெரியும். ஸோ ஒரு சிஸ்டத்தில் மல்டிப்புள் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா அதை பார்ஷியல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஒவ்வொரு காம்பவுண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரெஷரையும் அந்த பார்ஷியல் ப்ரெஷரெலாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் அந்த சிஸ்டத்தோடைய டோட்டல் ப்ரெஷர்ன்றது தான் டால்டன்ஸ் லா சொல்லுது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி அப்படின்னா டோட்டல் வேப்பர் ப்ரெஷர், டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தட் மிக்சர் கிடச்சிரும், உங்களால் கிடச்சிருங்க. ஸோ இதை ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் மூலம் பார்க்கலாம். எந்த ரெண்டு சால்வெண்ட்டுங்க கேட்டிங்க அப்படி, எந்த ரெண்டு சால்வெண்ட்ஸை கரெக்ட் மிக்சருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா பென்சின் அண்ட் டாலுவின். அதை பற்றி தான் உங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் மூலம் என்னெல்லாம் அது நமக்கு சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட் நல்லா பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், பென்சின் இருக்குது, பென்சினை ஸ்டார்ட் பண்ணுறேன். பென்சின் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். 100% இருக்குது, அதான் இங்கே 1னு நான் சொன்னேன் அப்படின்னா இதான் அந்த மோல் ஃப்ராக்ஷன். 1னா என்ன? 100% டிவைடட் பை 100%, 100/100 இருக்குது. ஐ மீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சால்யூட்டும் கலக்கலை. நான் இங்கே படத்தில் போட்டு காட்டேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இது மாதிரி இருக்குது பென்சின். ஸோ அந்த மாதிரி பென்சின் இருந்தது அப்படின்னா அதனுடைய வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னுன்றத கிராஃபில் இங்கே சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 74 MMHg. இங்கே வந்து அட்மாஸ்பரிக்ஸில் எடுக்கல, மெர்க்யூரியோட மில்லிமீட்டரில் எடுத்திருக்காங்க, MMHg எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 74 MMHg வேப்பர் ப்ரெஷர் இருக்குது. யாருக்கு? பென்சினுக்கு, பியூர் சால்வெண்ட்டாக இருக்கும்போது. அதை நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வஸ் பென்சின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த 74 MMHg நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே 100% இங்கே 1 போட்டுங்க. ஆ சரி ஓகே. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பியூர் ஐ மீன் டாலுவினை பியூராக பாருங்கள்.
டாலுவின் ஒரு விஷயம் பியூராக பாருங்கள், மீன் இதை மறந்துடுங்க, இந்த ப்ளூ இந்த வயலட் லைன் பர்பிள் லைனை மறந்துடுங்க, இந்த டாலுவினை மட்டும் பாருங்கள். டாலுவின் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸில் பாருங்கள், இப்படி பாருங்கள், 100% இந்த பக்கம் ப்ளாட் பண்ணியிருக்காங்க. 100% ஐ மீன் பியூராக இருக்கும்போது, 100% டாலுவின் பியூராக இருக்கும்போது அதனுடைய வேப்பர் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 22 MMHg. நல்லா பாருங்கள், பியூராக இருக்கும்போது பென்சினுக்கு அதிகமாக இருக்குது, பியூராக இருக்கும்போது டாலுவின் கம்மியாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு விஷயம் என்ன தெரிய வரணும் பார்த்திங்க அப்படின்னா, பென்சின் இஸ் மோர் வாலட்டைல் தேன் டாலுவின். ஸோ டாலுவினை கம்பேர் பண்ணும்போது பென்சின் மோர் வாலட்டைலாக இருக்குது. அதாவது ஒரு ரெண்டு காம்பவுண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எந்த காம்பவுண்டுக்கு அதிகமாக வந்து வேப்பர் ப்ரெஷர் இருக்கோ அது சீக்கிரமாக ஆவியாயிடுங்க. ஒரு குறிப்பிட்ட ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் பென்சினையும் டாலுவினையும் கொண்டாந்தீங்க அப்படின்னா, ஸோ டாலுவின் பென்சின் வந்து சீக்கிரம் எவாப்ரேட் ஆகி போயிடும், ஏன்னா வேப்பர் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போதுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த கிராஃபில் தெரிஞ்சிங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் மிக்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பென்சினையும் டாலுவினையும் கலக்க ஆரம்பிக்க போகிறேன். என்னன்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின் எடுத்துக்கிறேன், பென்சின் இங்கே 100%ல் இருக்குது, நீங்கள் பாருங்கள். சாரி, ஸோ பென்சின் நல்லா பாருங்கள், 100%ல் இருக்குது. நான் 100%லேருந்து 80%க்கு போகிறேன். ஸோ 80% போயிட்டேன் அப்படின்னா அவன் 20% யார் ஆக்குபை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டாலுவின் ஆக்குபை பண்ண ஆரம்பிக்குதுங்க. நல்லா பாருங்கள், நான் தான் சொல்ல வரேன், டாலுவின் இந்த இடத்துல இந்த 20% ஆக்குபை பண்ணுது. ஸோ மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 60% போனேன் அப்படின்னா 40% டாலுவின் ஆக்குபை பண்ண ஆரம்பிக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எந்த இடத்துல அவங்க ஈக்குவல் ஆகிறாங்க பார்த்திங்க அப்படின்னா, அதனோட வேப்பர் ப்ரெஷர் எந்த மோலில் எந்த மோல் ஃப்ராக்ஷனில் ஈக்குவல் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இந்த மோல் ஃப்ராக்ஷனில், இந்த மோல் ஃப்ராக்ஷனில் ஈக்குவல் ஆக ஆரம்பிக்குதுங்க. அதாவது ஒரு 80% டாலுவின் இருக்கும்போது 20% பென்சின் இருக்கும்போது அந்த இடத்துல ரெண்டு பேரோட ப்ரெஷர் ஆனது ஈக்குவலாக இருக்குது, வேப்பர் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சிங்க. ஸோ நம்ம கேள்வி என்ன, நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மிக்சரில் இப்படி கலந்த மிக்சரில் எனக்கு வந்து வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும், டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும், ரெண்டு பேருக்கு கொடுக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷர் ஆட் பண்ணால் தான் வேப்பர் ப்ரெஷர்ன்றது. இப்போ தான் நம்ம பார்த்தோம், நமக்கு பிளாட் இருக்குது, லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிராஃபில் நம்ம ஈஸியாக ஒரு விஷயம் பண்ணலாங்க, இந்த ரெண்டு இந்த 100% பியூர் சாலவண்டாக இருக்குது இல்லைங்களா, பியூர் சரௌண்டாக இருக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷரை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அதுதான் நீங்கள் பார்த்தோம், நம்ம இந்த ரெண்டு பார்ஷியல் ப்ரெஷர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ இந்த லைன்ஸில் இந்த எண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா, அந்த லைன் தான் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா மிக்சருடைய டோட்டல் வேப்பர் ப்ரெஷருங்க. அதுதான் ஒரு தடவை நான் ஆக்சுவலாக அந்த புக்கில் உங்களுக்கு அழித்து வச்சுருக்கேன் புரிய வைக்கணுன்றதுக்காக, உங்கள் புக்கில் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும், ஒரு தடவை அதை ரிமூவ் பண்ணுற பாருங்கள். இதுதான் உங்கள் புக்கில் போட்டிருந்தாங்க, அந்த ரெட் லைன் என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த டோட்டல் சொல்யூஷன் மிக்சர் இருக்குது இல்லைங்களா, அந்த மிக்சருடைய டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு தடவை உங்கள் புக்கில் இருந்த ஒரு தடவை நான் போயிடுறேன், நான் புக்கில் எப்படி இருந்ததுன்றது. நீங்கள் உங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் மாற்றிருப்பாங்க, நான் வந்து இந்த இது வரைக்கும் நான் எழுதியிருக்கேன், நான் எழுதியிருக்கேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி சப்ஸ்டிட் பண்ணுறாங்க அவங்க. நல்லா பாருங்க, இப்போ தான் சொன்னேன், மிக்சர் ஆகிடுச்சி அப்படின்னா அது 100% அப்படின்றத எடுத்துக்கிறாங்க, ஐ மீன் மோல் ஃப்ராக்ஷனை 100% எடுத்துக்கிட்டாங்க, டாலுவினும் பென்சினும் சேர்ந்து 100% இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க, 1ன்றது 100%. ஸோ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஏ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, ஐ மீன் ஏவோட ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு பி அந்த பக்கம் கொண்டு போகிறாங்க. ஸோ 1 எக்ஸ் பி ஆகும். ஸோ அதை தான் அவங்க அகைன் ரீசப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க இந்த ஈக்குவேஷனில் மறுபடியும் ரீசப்ஸ்டியூட் பண்ணி இந்த எக்ஸ் ஏவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் மாற்றிருக்காங்க. ஸோ மோல் ஃப்ராக்ஷனை கொஞ்சம் ஓரளவு ஒரே மாதிரி கொண்டு வர பார்க்குறாங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ தட் நம்ம வந்து கால்குலேஷன் ஈஸியாக கொண்டுறதுக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களெலாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். ஸோ தட் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் போடுங்க, வீடியோ மறுபடியும் பாருங்கள், ஒருவேளை புரியல அப்படின்னா டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட் உங்களுக்கு இந்த சேனலோட அப்டேட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.